யாவரும் நலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய யாவரும் நலம் நிகழ்ச்சியில் பக்கவாதம் இதை பற்றிய முக்கியமான மருத்துவ குறிப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார் கோலாலம்பூர் கிளைனிகல் மருத்துவமனையைச் சேர்ந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரகுநாத் கந்தசாமி. வணக்கம் டாக்டர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சரி, நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை 2.0 வருகின்ற வெள்ளிக்கிழமை அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொன்ன உடன் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க டாக்டர்? நிச்சயமா மன அழுத்தம் அதிகமாகும். எல்லாரும் இப்போ இப்பதான் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கோவிட் நிலை ஒன்றும் மோசமாயிட்டு போகுது. சோ நம்ம சேஃபா இருக்கணும்னா கட்டுப்பாட்டு ஃபாலோ பண்ணதான் இருக்கணும். ஆக ஒரு மருத்துவரே இது சொல்லும் பொழுது நிச்சயமா நாங்க இதை கேட்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட நாங்க யாவரும் நலம் நிகழ்ச்சியில கேட்டோம். சரி, இன்று நாம பக்கவாதம் இதை பற்றி தான் பேச போகின்றோம். இந்த பக்கவாதம் ஏன் ஒருவருக்கு வருது? பக்கவாதம் மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சா அல்லது தடைப்பட்டால் நடக்கும். இந்த ரத்த ஓட்டம் விநியோகம் பத்தலன்னா என்ன ஆகுதுன்னா, நம் மூளைக்கு பிராணவாயு அல்லது முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பத்தாம போயிடும். ஸோ ஒரு பகுதி மூளையில டேமேஜ் ஆயிரும். ஸோ இதுக்கு ரெண்டு டைப் இருக்கு. முதல் டைப் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்ல ரத்த குழாய்வுல அடைப்பு ஏற்படுது. ஸோ அடைப்பால ரத்த ஓட்டம் தடைகிறது. ஏன் அடைப்பு ஏற்படுதுன்னா, ரொம்ப பேருக்கு ரத்த குழாய்வுல ஃபேட் அதாவது ஆத்தரோஸ்க்ளோரோசிஸ் நடக்கலாம். இந்த ஆத்தரோஸ்க்ளோரோசிஸால ரத்த குழாய் சிறிது ஆகி ரத்த ஓட்டம் பிளாக் ஆயிரும். அதே நேரத்துல மத்த பகுதியில அதாவது இருதயத்துல ரத்த கட்டி வந்துச்சுன்னா, அந்த ரத்த கட்டி மூளை ரத்த குழாய் வரைக்கும் வந்து அங்க போய் பிளாக் பண்ணும். இதுக்கு பேரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். வேற ஒரு வகையான ஸ்ட்ரோக் ஹெமோரஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஹெமோரஜிக் ஸ்ட்ரோக்ல என்ன நடக்குதுன்னா, ரத்த குழாய் வெடிச்சிரும். ஸோ ரத்த கசாய்வு மூளைக்குள்ள உருவாகிரும். ஸோ ரத்த கசாய்வு டைரக்டா மூளைய டேமேஜ் பண்ணும். அதே நேரத்துல பக்கத்துல இல்ல நார்மலா சுத்தி இருக்கிற பிரேன்லயும் அழுத்த கொடுக்கும். ஸோ இது இந்த காரணத்தால நான் சொன்னபடி ஏன்னா ஆக்சிஜன் அல்லது இன்னும் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் பத்தாம பிரெயினுக்கு டேமேஜ் ஆயிரும். இதுல எத்தனை வகைப்படும் டாக்டர்? ஓவராலா பாத்தீங்கன்னா ரெண்டு வகை. இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் சொல்லுவோம், அது ஒரு டைப். ரெண்டாவது ஹெமோரஜிக் ஸ்ட்ரோக். இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் தான் ரத்தம் ஓட்ட பத்தாம டேமேஜ் ஆகுற கண்டிஷன். ஹெமோரஜிக் ஸ்ட்ரோக் ரத்த கட்டி அது ரத்த குழாய்கள் வெடிக்கிறதால நடக்கிறது. இந்த பக்கவாதம் இதுல யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? பக்கவாதம் பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க, புகைப்பிடி இருக்கிறவங்க, வெயிட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க, தேவையான அளவு உடல் பயிற்சி செய்யாதவங்க. ஒருத்தர் சிலவருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த மாதிரி பக்கவாதம் வந்துருச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கும் அந்த ரிஸ்க் இன்னும் அதிகமாகும். சிலவங்களுக்கு அசாதாரண இதய துடிப்பு, ஹார்ட் பீட் ப்ராப்ளம், ஏட்ரல் ஃபைப்ரிலேஷன் சொல்லுவோம், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இது பொதுவா ரிஸ்க் ஃபேக்டர். ஆனா சிறு வயசு ஆளுங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம். ஆனா சிறு வயசு வர ஸ்ட்ரோக் வேற காரணங்களா இருக்கலாம். சில நேரம் இருதயத்துல வால்வில ப்ராப்ளம் உள்ளவங்க, இல்லது பிரெயின்ல ஏவி மெல்ஃபோர்மேஷன் ஒரு பிளட் வெசல் சம்பந்தப்பட்டமான ஒரு டிசீஸ், இல்லது போதை மருந்துக்குள் எடுத்தாலும் ஸ்ட்ரோக் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். டாக்டர், ஒருவேளை வந்து இப்ப விபத்துல வந்து இவங்க வந்து விபத்துக்குள்ளாகுறாங்க, அந்த விபத்தில் இவங்களுக்கு வந்து நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்நோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு விபத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு இந்த பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? பொதுவா விபத்து நடந்தால் மூளைக்குள்ள ரத்த கட்டி இல்ல ரத்த கசைவு உருவாகும். சிலவங்களுக்கு அது பக்கவாதம் போல சிம்டம்ஸ் ஒரே மாதிரியா இருக்கலாம். ஆனா ஒரு சிலவங்களுக்கு விபத்தால் ரத்த குழாயில இன்ஜிரி ஆயத்தால் பக்கவாதம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரொம்ப பேருக்கு வராது, ஒரு சிலவருக்கு. யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று பக்கவாதம் இதை பற்றி தான் நம்மோடு முக்கியமான பல மருத்துவ குறிப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் கிளென் ஈகல் கோலாலம்பூர் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ரகுநாத் கந்தசாமி. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். பக்கவாதம் வருவதற்கு தலைவலி ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா? தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு காரணம் பக்கவாதமா இருக்கலாம். முக்கியமா அந்த ரத்த குழாய் வெடிக்கிறதால ஹெமோரஜிக் ஸ்ட்ரோக் சொல்லுவோமே, அதாலதான் ரத்த கசாய்வு மூளைக்குள்ள உருவாயிட்டா, மூளைக்குள்ள பிரஷர் ரொம்ப அதிகமாயிட்டா
தலைவலி கூட வரலாம், முக்கியமா ரொம்ப கடுமையான தலைவலி. மூளை பகுதியில் வேற என்னும் பிரச்சனை இருந்தால் ரத்த கசிவுடன் கூடிய பக்கவாதம் எதுவும் ஏற்படுமா இதை தவிர்த்து டாக்டர்? இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் ஒரு காரணமால் ரத்த கட்டி மூளைக்குள்ள உருவாகுதுன்னா பொதுவா ரத்த குழாய்வு வெடிக்கிறதாலதான் நடக்கிறது. ஆனா சிலவங்களுக்கு ரத்த குழாய்விலே ஒரு அப்னார்மலிட்டி இருந்துச்சுன்னா ஏவி மெல்ஃபார்மேஷன் சொல்லுவோம், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது பிரெயின் அனியூரிசம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, இதுவும் ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம். பிளட் தினஸ், ரத்தத்தை தின் பண்றதுக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிளீடிங், பிரெயின்குள்ள பிளீடிங், ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதற்கான அடிப்படை அறிகுறி தான் என்ன டாக்டர்? இப்போ ஒருத்தவங்களுக்கு பக்கவாதம் வரப்போகுது அப்படின்னா அதற்கான அறிகுறி என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு இது ஒரு அவசர நிலைன்னு உணர மாட்டாங்க. பக்கவாதம் நடந்த பிறகு ஒன்னொன்னு வினாடிகள், பொன் வினாடிகள்னு சொல்லுவோம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரமா அவங்க உடனடியா சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பக்கவாதத்தோட இஃபெக்ட குறைக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க, ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் எஃப் ஃபேஸ், அதாவது முகம் ஒரு பக்கம் இழுச்சுன்னா, அல்லது ஏ ஆர்ம்ஸ், கைகள் வந்து மேலே தூக்கி இருக்கு மெயின்டைன் பண்ண முடியலைன்னா, அல்லது எஸ் ஸ்பீச், பேச்சு வார்த்தைகள் மாறாக இருந்துச்சுன்னா, இல்ல தெளிவு இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த மூன்றுல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் டைம், டி ஆம்புலன்ஸ கூப்பிடுற நேரம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரமா சரியான ஆஸ்பத்திரிக்கு மருத்துவ நிலைக்கு போய் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா ஸ்ட்ரோக்கோட இஃபெக்ட்ஸ் குறைக்கலாம். ஆக பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்ப கட்ட அறிகுறிகளின் அடிப்படையில் நம்ம வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் மருத்துவர்களை நாடுறோமோ அந்த மருத்துவ உதவியின் பால் வந்து இதை குணப்படுத்தலாம் இல்லையா? இந்த பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் வந்து எந்தெந்த மாதிரி வழங்கப்படும் டாக்டர்? சிகிச்சை முறைகள் அந்த எந்த வகையான பக்கவாதம் பொறுத்து இருக்கு. ஸோ ஆனா ஆரம்பத்துல ஒரு ஆஸ்பத்திரிக்கு நீங்க போனீங்களா இல்ல மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, முதல் டாக்டர் பார்த்த பிறகு முதல்ல ஸ்கேன் செய்ய சொல்லுவாங்க மூளையில, அதாவது எந்த வகையான பக்கவாதம் தெரியிறதுக்கு, இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கா இல்ல ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கா. ஸோ இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னா 3 மணி நேரத்துக்குள்ள, நம்ம ஸ்ட்ரோக் நடந்த பிறகு 3 மணி நேரத்துக்குள்ள சரியான ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா மருந்து கொடுத்து, இல்ல மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்னு ஒரு வகை இருக்கு, அந்த ட்ரீட் சிகிச்சை முறை இருக்கு, அது மூலியமா அந்த ரத்த அடைப்பை பிளாக் திறந்து திருப்பி ரத்த ஓட்டம் மூளைக்கு உருவாக்க பார்ப்பாங்க. ஸோ எவ்வளவு குறவான ஏரியா டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு குறவான டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனாலதான் எவ்வளவு சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அவ்வளவு முக்கியம். அதே நேரத்துல ரத்த கட்டி, அதாவது ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா சில நேரம் நரம்பியல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டம் வந்துடும், சில நேரம் ஆபரேஷன் செஞ்சுதான் இந்த பேஷண்ட குணமாக்கணும். இதுதான் பொதுவா ஆரம்ப ட்ரீட்மெண்ட். அதுக்கு மேல மறுபடியும் பக்கவாதம் வர்றதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, மருந்து வகைகள், வேற வேற என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது பிரகாரமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. முற்றிலுமாக இந்த பக்கவாதத்தில இருந்து ஒருவர் குணம் பெறலாமா டாக்டர்? பக்கவாதத்து எந்த அளவுக்கு குணமாகறாங்கன்னு ரெண்டு விஷயம் பொறுத்து இருக்கு. எவ்வளவு சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வராங்க, என்ன அளவுக்கு அந்த எந்த ரத்த குழாய் பிளாக் ஆயிருக்கு, என்ன அளவுக்கு பிளாக், எந்த மூலையில எவ்வளவு பெரிய பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இது பிரகாரமா அந்த ரிகவரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு இல்லை, ஆனா சீக்கிரமா வரணும், நேரத்தோட ஆஸ்பத்திரிக்கு வரணும். ஆக இந்த பக்கவாதம் என்பது எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து மருத்துவமனைக்கு வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க குணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்போ இந்த பக்கவாதத்திலிருந்து அவங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், இது ஏற்படுவதிலிருந்து ஒரு தனி மனிதன் தவிர்க்கலாம் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது கட்டுப்பாடா வச்சுக்கணும். ஆனா நல்லா இருக்கிறவங்க கூட வருஷம் வருஷம் ஆரோக்கிய பரிசோதனை செய்யணும், ஹெல்த் செக் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுக்கு தேவையான மருந்து கட்டுப்பாடா மெயின்டைன் பண்ணணும். அது தவிர்த்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணணும், உடல் பயிற்சி பண்ணணும். ஒரு வாரத்துல ஆக குறவு 2 மணி நேரம் உடல் பயிற்சி பண்ணணும், தொடர்ந்து செய்ய தேவையில்லை, ஆனா விட்டு விட்டு ஒரு வாரத்துல 3 வாரத்தையும் மட்டும் உடல் பயிற்சி செஞ்சா நல்லது. சரியான சாப்பாடு முறை, மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதே நேரத்துல நம்ம சரியா சாப்பிட்டா
இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு குறையும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், புகைப்பிடிக்கிறது ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். நிச்சயமா இது நிறுத்த, ஆனா புகைப்பிடிக்கிறது பக்கவாதம் வரதுக்கு ஒரு அதிகமான ரிஸ்க் கொடுக்கும். ஆக மொத்தத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உணவு முறை, இதையெல்லாம் நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னா பக்கவாதம் மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த நோயிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். இன்று யாவரும் நலம் நிகழ்ச்சியில் கோலாலம்பூர் கிளினிக்கல் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் ரகுநாத் கந்தசாமி, நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், பல முக்கியமான மருத்துவ குறிப்புகள், குறிப்பா பக்கவாதம் இது எதனால் ஏற்படுது, யாருக்கு ஏற்படுவது, இதை குணப்படுத்துவதற்கு ஆரம்ப கட்ட சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை ரொம்ப அவசியம் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார். எனவே வீட்டில் வந்து பெரியவர்கள் இருக்கலாம், அல்லது இது எந்த வயதிலிருந்து எந்த வயதிற்குட்பட்டவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் ஆரம்ப கட்ட அறிகுறிகளை உணர்ந்து முதன்மையாக எவ்வளவு சீக்கிரம் அவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை கொண்டு சென்று இந்த பக்கவாதத்திலிருந்து அவங்களை நாம குணப்படுத்துவோம். யாவரும் நலம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கின்றோம்.